வெல்கம் பேக் கைஸ். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆஸ்டினோட்டோவை எப்படி ஜிஎன்எஸ் த்ரீல நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம், எப்படி ஆட் பண்ண போறோங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜிஎன்எஸ் த்ரீல ஒரு எம்டி ப்ராஜெக்ட் ஒன்று ஓபன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எடிட், ப்ரிஃபரன்சஸ், டாக்கர் கண்டெய்னர்ஸ். ஓகே, ஸோ நியூ ரன் திஸ் டாக்கர் கண்டெய்னர் இன் ஜிஎன்எஸ் த்ரீ விஎம். ஸோ நம்ம ஜிஎன்எஸ் த்ரீ விஎம் ஆல்ரெடி ரன் ஆயிருக்கணும். ஸோ அது ஒரு மேண்டேட்ரியான கண்டிஷன். நீங்கள் ஏற்கனவே ஜிஎன்எஸ் த்ரீ விஎம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதில் எக்ஸிஸ்டிங் இமேஜ் எதுவும் கிடையாது, நியூ இமேஜ். ஓகேவா? ஸோ இதில் நம்ம இந்த நேம், ஓகேவா, ஸோ இமேஜ் நேமுக்கு ehlers / ostinato. ஸோ இந்த நேமை இப்போ நம்ம இங்கே கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ். லெட் மீ ரைட் அஸ் ostinato. ஓகே, நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் அடாப்டர்ஸ் நான் 4 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் கமெண்ட் எம்டி. கன்சோல் டைப்பை பார்த்தா நான் விஎன்சின்னு வைக்கிறேன். ஏன்னா விஎன்சி வச்சோம்னா கிராஃபிக்கல் வியூவில் தெரியும். ஸோ நம்மளுக்கு மச் மோர் ஈஸியர். ஃபினிஷ். ஓகே, ஸோ அப்ளை. ஓகே, இப்போ நம்மளோட விஷயம் இந்த ஆல் டிவைசஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஸ்டினேட்டோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண விஷயம் இங்கே இருக்கும். இதை இங்கே ட்ராக் பண்ணிங்க வைங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சோன்னே உங்களுக்கு இன்டர்நெட்லேருந்து இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ண ஆரம்பிக்கும். பட் ப்ளீஸ் நோட், இட் மே டேக் சம் டைம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 130-150 MB சைஸ் உங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுது ஆஸ்டினோட்டோ. ஓகே, சாரி, உங்களோட ஜிஎன்எஸ் த்ரீ. ஸோ அந்த 130 MB நீங்கள் டவுன்லோட் ஆகி முடிய வரையும் யூ நீட் டு பி பேஷண்ட். ஓகே, ஸோ உங்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை பொறுத்து தான் உங்களோட இது வந்து கொஞ்சம் முன்னப்பனாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஸோ இப்போ நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக 23-24 MB இப்போ டவுன்லோட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அது முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிசியில் இங்கே வந்துருச்சு. ஓகே, கிளியர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரைட் கிளிக், ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்ணிட்டு கன்சோல். ஸோ திஸ் இஸ் வாட் ஆர் ஆஸ்டினோட்டோ இஸ். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பேக்கெட்ஸை ஜென்ரேட் பண்ணலாம், பேக்கெட்டை கிரியேட் பண்ணலாம், பேக்கெட்டை கேப்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பேக்கெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரைட் கிளிக், நியூ ஸ்ட்ரீம், ஈத்தர்நெட், IPv4, ICMP. ஸோ என்ன டைப் ஆஃப் பேக்கெட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் ஃபிக்ஸ்ட். மேக் அட்ரஸ் நீங்கள் வேணுங்கிற மாதிரி உங்கள் மேக் அட்ரஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலான ஆஸ்டினேட்டர் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும் அது எல்லாமே நம்மளுக்கு இந்த ஜிஎன்எஸ்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஆஸ்டினேட்டோலையும் சப்போர்ட்டட் தான். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும், நார்மல் ஆஸ்டினேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. ஓகே, ஸோ அப்ளை. இந்த பேக்கெட் கேப்சரோட வியூ எப்படி இருக்கும்னா நீங்கள் பேக்கெட் வியூவில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நார்மலான ஆஸ்டினேட்டர் லினக்ஸ் மிஷினில் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ தி சேம் வே. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதுதான் நம்ம ஆஸ்டினேட்டோவை நம்ம ஜிஎன்எஸ் த்ரீல இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே, வெயிட் இன் த நெக்ஸ்ட். தேங்க்யூ.